அன்பான வீடுகள் கோயில் அல்லவா, அழகான வீடுகளால் தீபம் ஏற்றவா, சொந்த பந்தமானந்தம் சொந்த பந்தமானந்தம் சொந்த பந்தமானந்தம். நீ சொல்றதும் கரெக்ட் தான் பாவம், ராணி ரொம்ப ஏழை, அவளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பா. சரி சரி, நான் போய் கொடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு போய் ரிட்டர்ன் கிஃப்ட். சரி சரி, நான் இங்கே இருக்கேன், என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, நீ மட்டும் போய் கொடுத்துட்டு வா. சரிப்பா. இல்லைம்மா, அவள் பக்கத்து தெருவில் தான் இருக்கா, நானே மேனேஜ் பண்ணிக்குவோம்மா. சரிடா கண்ணா, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. ஆன்டி ஆன்டி, ராணி இருக்கல ஆன்டி? ஆ இருக்கிறாம்மா. நீ யாருமாலே? ஆன்டி நான் வந்து ராணியோட ஃப்ரெண்ட் ஆன்டி. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. அவ மாட்டுக்கட்டாயில் இருக்காமா? இருமா நான் கூப்பிட்றேன். ராணி ராணி, உன்னை தேடி ஒரு இஷ்டக்காரி வந்திருக்காளே, வாளே. ஆன்டி அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானே போய் நானே போய் பேசிட்டு வரேன் ஆன்டி. சரிலே. ஷூ ஷூ, ஏ எல்லாம் சாப்பிடுங்கப்பா, ஷூ ஷூ. ராணி ராணி, சொல்லு பிங்கி, என்ன விஷயமா வந்த? ராணி ராணி, நீ எனக்கு கிறிஸ்மஸ் அப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணல ராணி, எங்கள் வீட்டில் அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா, உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்த ராணி. ஏய் எதுக்குப்பா இதெல்லாம், பரவாயில்ல விடுப்பா. சரி, என் கை சாணி சாணியாக இருக்கு, நான் போய் கை அலம்பிட்டு வரேன். எங்கள் வீட்டில் சேரெல்லாம் இல்லை, இந்த கட்டில் தான் இருக்குது, நீ இந்த கட்டிலில் உட்காரு, நான் போய் கை மாடு கட்டிட்டு கை அலம்பிட்டு வரேன்ப்பா. சரி ராணி. பாவம் இவங்கள பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, பாவம் இவங்க. அப்பா ஒரு வழியாக கை கழுவிட்டோம், என் ஃப்ரெண்டு ராணி வந்திருக்கா, வா அவகிட்ட போய் பேசுவோம். சொல்லு சொல்லு பிங்கி, என்ன விஷயமா வந்த? நான் முன்னாடியே சொன்னேன்ல, உனக்கு கிஃப்ட் கொடுக்க தான் வந்தேன். இந்த ராணி, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ பண்ண அந்த எம்ப்ராய்டரி ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது. ஓஹோ அப்படியா பிங்கி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிங்கி. எங்கள் வீட்டிலலாம் காஃபி எல்லாம் இல்லை, தண்ணி தான் இருக்குது, பானை தண்ணி குடிக்கிறியார பிங்கி. சரிப்பா, எனக்கு வந்து ஹார்லிக்ஸ் காஃபியெல்லாம் எனக்கு பரவாயில்ல, எனக்கு வெறும் தண்ணியே கொடுப்பான். சரி பிங்கி, இரு கொண்டு வர. இந்தாப்பா பானை தண்ணி, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குடி, சில்லுன்னு இருக்கும். நீ பா நடந்து வெயிலில் வந்திருக்க, சில்லுன்னு இருக்கும் குடி. ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்குப்பா. ஏ உன் வீடெல்லாம் எனக்கு சுற்றி காமிக்கிறியா, ரொம்ப நல்லா இருக்குது, வயல் வழியோட காற்று ஓட்டமாக நல்லா இருக்குது. அப்படியா, சரி வா நான் சுற்றி காமிக்கிறேன். பாருப்பா இவங்க தான் எங்கள் அம்மா, நீ வரும்போதே பேசினல்ல, முறம் வந்துல அரிசி பண்ணிட்டுருக்காங்க. இதுதான்ப்பா எங்களோட குடிசை வீடு, ரொம்ப சின்ன வீடு தான், ஆனாலும் வந்து ரொம்ப குழு குழு குழுன்னு இருக்கும், ஏசியே தேவையில்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா எங்கள் வீட்டு கிணறு, பக்கெட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டில் எவர் சில்வர் சாமான்லாம் இல்லை, இந்த மாதிரி மண் சட்டி தான் இருக்குது, கூடை முறம் அந்த மாதிரி தான் இருக்குது.
அப்புறம் நாங்கள் வெளியில் தான் சமைப்போம், மண் சட்டியில் தான் சமைப்போம், இதுதான் எங்கள் வீடு கேஸ் அடுப்பு. ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல, ஆனாலும் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கயிறு கட்டல் தான் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் வெளியில் தான் காத்தோட்டமாக படுப்போம்ப்பா. எங்களுக்கு எல்லாமே எங்கள் மாடு தான்ப்பா பால் கறந்து நாங்கள் சாப்பிடுவோம். இதுதான்ப்பா எங்கள் மாட்டு கொட்டாயி, உனக்கு பிடிச்சிருக்கா? ஏ ராணி, உங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டிலேயே எனக்கு பிடிச்சமானது இந்த மாட்டு கொட்டாய் தான்ப்பா. இந்த மாட்டு கொட்டாய் அவ்வளோ க்ளீனாக இருக்குது, சாண வாசனைலாம் வரவே இல்லை. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கேப்பா. அதுவும் எஸ்பெஷலி அதுக்கு ஷெட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா. பரவாயில்லப்பா, எனக்கு ரொம்ப வாயில்லாத ஜீவன் கூட அழகாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடை விட உங்கள் மாட்டு கொட்டாய் ரொம்ப அழகாக இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பிங்கி. நான் தான் இந்த மாட்டுக்கிட்டையெல்லாம் மாடுக்கிட்டெல்லாம் பேசி ஃப்ரெண்ட்லாம் பழகுவேன். நான் ஒரே பொண்ணு இல்லையா, என் கூட யாருமே விளையாடுறதில்ல. அதனால இந்த மாடு கோழி புறா இவங்க கூட தான் விளையாடுவேன். ஓஹோ அப்படியா, நானும் எங்கள் வீட்டில் ஒரே ஒருத்தர் தான்ப்பா இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் உனக்கு அப்புறமேட்டில் சொல்கிறேன். சரி சரி, எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஆண்டி. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஆண்டி. சரிலே, பத்திரமா போய்வாளே. சரி பிங்கி, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா. எனக்கு வந்து நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணுவோம். Thank you from Classic Barbie Tamil. Please like, share and subscribe.